Hello friends, welcome to Foodie Kids. இன்னைக்கு இந்த வீடியோல டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மெக்சிகன் ஆரிஜினான இந்த ஃப்ரூட் 3 வெரைட்டிஸ்ல இருக்கு. பிங்க் ஸ்கின் பிங்க் ஃப்ரூட், பிங்க் ஸ்கின் ஒயிட் ஃப்ரூட், எல்லோ ஸ்கின் ஒயிட் ஃப்ரூட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிங்க் ஸ்கின் ஒயிட் ஃப்ரூட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃப்ரூட் கட் பண்ணி கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. டாப் அண்ட் பாட்டமாக சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சென்டராக கட் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட்டுக்குன்னு தனி ஃப்ளேவரோ இல்லை ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ரொம்ப பிளெயினாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேங்காவோட வழுக்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு தனி ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது, டேஸ்ட்டும் அந்த மாதிரி தனியாக எதுவுமே இருக்காது. லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மில்க் ஷேக் இல்லை ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி தான் இதை சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது, விட்டமின் பி சீரீஸும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. தென் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆகுது இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிறது நல்லது. இதை இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் பிளெண்டரில் போட போகிறீங்கன்னா ஒரு 4-3 ஸ்லைசஸாகவே டைரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். நான் மிக்சி ஜாரில் தான் போட போகிறேன் அப்படின்றதுனால சரியாக அறப்படாதுன்றதுனால ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும் இந்த ஃப்ரூட்டு. மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வேணும்னா ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் மேட் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் கூட இதில் போட்டுக்கலாம். நீங்கள் மில்க் ஷேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ஜாரில் போட்டாச்சு. இந்த ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக கிளாஸுக்கு டெக்கரேஷன் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. 3-4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். தென் இதில் மில்க் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆறின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours சில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப மில்க் ஷேக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மில்க்கையும் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பழம் 500 grams 600 grams இருக்கிற ஒரு பழம் 1 cup மில்க் வந்து நீங்கள் 3 people சர்வ் பண்ணலாம். டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.